இந்த ஐஸ்கிரீம்லாம் வாழ்க்கையில் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறமா வருத்தப்படுங்க. மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட்ரஸ் அக்கா நம்ம மேலே சாஸ்லாம் கொட்டி ஒரு சம்பவம் ஆனதுக்கு பிறகு ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இந்த கேன் மோச்சின்னு சொல்லப்படுற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கடைக்கு தான் வந்திருந்தோம். இங்கே வந்ததுக்கு ரெண்டே ரெண்டு ரீசன்ஸ் இருந்துச்சு. ஒன்று, என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி பேசிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரமாக. ரெண்டாவது ரீசன் என்னன்னா, அவங்களோட க்ரௌட் தான். சரி, இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, ஜப்பானில் ஃபேமஸாக கிடைக்கிற மோஷி ஐஸ்கிரீமே இவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் விற்றுட்டு வராங்க. லைனில் வெயிட் பண்ணி நிதானமாக அவங்க பண்ணுற விஷயத்தை எல்லாமே பார்த்துட்டு, பனானா டாரோ அண்ட் பேஷன் ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ்ல மோஷி ஐஸ்கிரீம் தான் வாங்கியிருந்தோம். நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற ஐஸ்கிரீம் இல்லாமல் இது நல்ல குட்டி குட்டி சைஸ்ல இருக்கும், சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும் சொல்லிட்டு கியூட்டா சாப் பண்ணி குச்சியில வச்சு தருவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது நார்மல் ஐஸ்கிரீம்லாம் இல்ல, ஏன்னா அவுட்டர் லேயர் வந்து ஏதோ ஒரு ஸ்வீட் ரைஸ் டோ வச்சு பண்ணிருப்பாங்க. சோ அவுட்டர் லேயர் நல்ல போபா சாப்பிடுற மாதிரி சியூவியா உள்ள ஐஸ்கிரீமோட பயங்கர எம்மியா சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். சாப்பிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிங்கப்பூர்ல நம்மள ரெக்கனைஸ் பண்ணி பேசியிருந்தாங்க. சோ ரொம்பவே சந்தோஷம். ஜப்பானீஸ் ஐஸ்கிரீம் வாஸ் டூ குட். நம்ம ஊர்ல இது கிடைக்குமா தெரியல, பட் கிடைச்சா அடிச்சு புடிச்சு எப்படியாவது வாழ்க்கையில ஒரு வாட்டி ட்ரை பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.